ஹாய் மித்தா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டெஸ்லா கைல் பார்க்க போகிறோம். டெஸ்லா கைல்னா ரொம்ப பெருசாக இல்லை, சும்மா மினி வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு தேவமன் செலிபிரிட்டி, நாங்கள் தேவமன். சரி வாங்க நம்ம டெஸ்லா கைல் பண்ண போகலாம். இந்த காப்பர் கையில் வந்து நான் இதுலேருந்து இருந்தேன், டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுத்திருக்கேன். நீங்களும் ஏதாவது வீட்டில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாட்டி கடையில் பழைய மிக்சி கடை இல்லாட்டி ஏதாவது ஃபேன் ரிப்பேர் பண்ணுற கடையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் கையில் கிடைக்கும். கேட்டிங்கன்னா அது மிஞ்சி போனால் ஒரு 40 ரூபா சொல்லுவாங்க, அவ்வளோதான் இருக்கும், வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வேலை இங்கே டேப் போட்டுடலாம். இதில் வந்து ஒரு 300 ஸ்விங் சுற்றிக்கணும், கேப் வரக்கூடாது. இந்த மாதிரி கேப் வராமல் 300 ஸ்விங் சுற்றிக்குங்க. நான் முன்னாடி இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன், இது வந்து 300 ஸ்விங் மேலே இருக்கும். நீங்கள் எவ்வளோ 350 ஸ்விங் பக்கம் சுற்றி வச்சுருக்கீங்க. இது சுற்றுறதுக்கு எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு, பொறுமையாக தான் சுற்றுறேன். ஏன்னா போக போக சுற்றி சுற்றுறப்பே கொஞ்சம் கொஞ்சம் கம் போட்டு வச்சுருக்கீங்க, அப்போ தான் வெளியே எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். இந்த மாதிரி பின்னாடி ஒரு ரெண்டு, முன்னாடி ஒரு ரெண்டு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். போர்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபோம் போர்டு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா பைக்கெல்லாம் இதை நம்பர் பிளேட்லாம் போடுவாங்களா, அந்த கடையிலலாம் ஈஸியாக கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இது நாங்கள் வாங்கியிருக்கேன், இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது கார்ட் போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் ஓட்டிக்கலாம். நடுவில் இருக்கிறது பேஸு, ரைட்டில் இருக்கிறது கலெக்டர், லெஃப்டில் இருக்கிறது வந்து எமீட்ரு. எப்பயும் ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து மேலே பார்த்து நம்மளை பார்த்து இருக்கணும். நம்ம காப்பர் கலையில் பிளேஸ் பண்ணிடலாம். ரெஜிஸ்டரும் இந்த இதுவும் சால்டர் பண்ணிக்கலாம். செகண்டரி காயிலையும் ரெஜிஸ்டரையும் ரெசிஸ்டர் பேஸோட சால்டர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயரை அதுதான் இப்போ பிரைமரி காயில் நம்ம கனெக்ட் ஆக போகுது. அதில் நமக்கு முன்னாடி சுற்றி வச்சுருந்த அந்த காப்பர் காயில் மேலே இதில் ஒரு 3 டர்ன் மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இப்படி தான் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வரும். அதனால் அதை சுற்றினதுக்கப்புறம் சின்ன ஒரு செலோ டேப் கட் பண்ணி அங்கே ஒட்டிக்கோங்க. அந்த சுற்றி வச்ச ஒரு எண்டை தூக்கி நம்ம எமிட்டரில் சால்டர் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு சின்ன ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயரை வந்து ரெசிஸ்டர்லேருந்து வர இன்னொரு ரெண்டில் சால்டர் பண்ணிக்கலாம். அந்த சின்ன ஒயரையும் பிரைமரி காயிலில் வர இன்னொரு ரெண்டையும் சால்டர் பண்ணிக்கலாம். நான் சால்டர் பண்ணது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா சர்க்கியூட் டயக்ராம் இன்னொரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ சால்டர் பண்ண அந்த ஒயரை வந்து சுவிட்சோட ஒரு ரெண்டில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்டரி ஹோல்டரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் கொடுக்க போகிறோம். பேட்டரி ஹோல்டரோட ரெட் ஒயர் தூக்கி சுவிட்சில் ஒன்று ரெண்டுக்கும், பிளாக் ஒயர் எடுத்து கலெக்டருக்கும் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம சுவிட்சை க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி ஷேப்பில் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காப்பர் ஒயரை வந்து அலுமினியம் ஃபாயிலில் படுற மாதிரி வச்சு மேலே ஒரு டேப் போட்டுக்குங்க.
நெக்ஸ்ட் இதை நம்ம க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இங்கே இந்த அலுமினியம் ஃபாயில் தான் இங்கே கெப்பாசிட்டராக நமக்கு ஆக்ட் ஆகுது. இப்போ பேட்டரி ஹோல்டரில் பேட்டரி கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறது தான். சிஎஃப்எல் பல்பை பக்கத்தில் கொண்டு போனீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக எரியும். இதில் நம்ம டியூப்லைட் கூட வச்சு செக் பண்ணலாம். டியூப்லைட் இங்கே பெருசுனால நமக்கு அந்தளவுக்கு அவ்வளோக்கா பவர் தெரில. இது இப்போ எப்படி ஒர்க் ஆகும் தான் பார்க்க போகிறோம். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இது வந்து பேட்டரி வழியாக வர லோ கரண்ட்டை பேஸ் வழியாக கொடுக்கும்போது அது எம்டி வழியாக ஆம்பிஃபை ஆகி கலெக்டர் வழியாக ஹை கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. அந்த ஹை கரண்ட் என்ன பண்ணுதுன்னா காயில் சுற்றி ஒரு மேக்னெட் ஃபீல் ஜென்ரேட் பண்ணுது. அந்த மேக்னெட் ஃபீல் என்ன பண்ணால் பல்பில் இருக்க கேஸை ஆக்சிடைஸ் பண்ணி நமக்கு விசிபிள் லைட்டாக ஆகுது. இதுதான் இங்கே நடக்கிற ப்ராசஸ். பொதுவாகவே டெஸ்லா காயில் எடுத்துக்கிட்டால் ஹை வோல்டேஜ் அட் லோ கரண்ட். இதுதான் இங்கே நடக்கிற ப்ராசஸே. டெஸ்லா காயில் எடுத்துட்டாவே அதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதில் ஏதாவது வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.